வணக்கம். டான் தமிழொலி காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக சிந்து ஜாபெனட் சௌந்தரநாயகம். முதலில் உள்நாட்டு செய்திகள். அடுத்த மாதத்துக்குள் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடப்படப் போகின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கிராமத்தையும் தொழில் முயற்சி கிராமமாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவான உரிமையை தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் நிகழ்ச்சியின் முதல் கட்டத்தை அனுராதபுரம் நொச்சியாகமாவில் ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஷங்கரிலா ஹோட்டலுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்க முடியுமாயின் எமது நாட்டில் பரம்பரையாக விவசாயம் செய்து வரும் மக்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்குவதில் என்ன தவறு உள்ளது? ஷங்கரிலா அமைந்துள்ள காணியினால் இலங்கைக்கு அந்நிய செலவாணி கிடைப்பதைப் போன்றே நவீன விவசாய கைத்தொழில் மூலம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும். நாட்டில் உள்ள விவசாயம் செய்யும் மக்களுக்கு இலவச காணி உறுதி பத்திரங்களை வழங்குவது என்பது அவர்களது முன்னோர்களின் பாரம்பரியத்தை வழங்குவதாக இருக்கும் என்பதோடு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இருக்கும். நாம் நாட்டுக்காக உழைக்க வேண்டும். நான் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது நாடு வீழ்ச்சி அடைந்திருந்தது. நாட்டை தற்போதைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று யாரும் நினைக்கவில்லை. அடுத்த மாதத்துக்குள் நம் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடப் போகின்றது. சம்பந்தப்பட்ட நாடுகளிலிருந்து தேவையான பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் போதாது, எங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு இன்னும் பல பணிகள் இருக்கின்றன. முன்பெல்லாம் ஒரு கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆனால் எனக்கு அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பெற வேண்டியிருந்தது. நாங்கள் அவ்வாறு ஒரு குழுவுடன் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். அதில் நாம் அனைவரும் திருப்தி அடையலாம். யாருடைய தவறு என்றாலும் நாங்கள் இப்போது எங்கள் பொறுப்பை நிறைவேற்றியுள்ளோம். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்காக எமக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டியிருந்தது. இப்போது வங்குரோத்து நிலை முடிந்துவிட்டதால் தடைப்பட்டு அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் தொடங்க எங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தில் மல்வத்து ஓயா மற்றும் மகாவிகாரை போன்றவற்றின் பணிகளையும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக மல்வத்து ஓயா என்பது சிங்கள நாகரிகம் ஆரம்பமான இடமாகும். மகாபிகாரை தேரவாத பௌத்தத்தின் மையமாகும். இந்த இரண்டு இடங்களையும் பாதுகாக்காமல் எந்த அபிவிருத்தி செய்தாலும் பயனில்லை. இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் கிரிக்கெட் அபிவிருத்திக்காக 1.5 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்கால வீரர்களை உருவாக்கும் வகையில் கிராமப்புற பாடசாலைகளில் கிரிக்கெட்டை முன்னேற்றுவதே இதன் நோக்கமாகும். சமூர்த்திக்கு பதிலாக அஸ்வேசுமா திட்டத்தை உருவாக்கி மக்களுக்கு வழங்கும் தொகையை 3 மடங்காக உயர்த்தினோம். விவசாயத்துக்காக வழங்கப்படும் பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கவும் நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாடகை அடிப்படையில் வாழும் மக்களுக்கு உறுதி பத்திரம் வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இங்குள்ள விவசாயிகளின் பெற்றோர்கள் 60களில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டனர். அதன் பிறகு பயங்கரவாத பிரச்சனைகளினால் அவதிப்பட்டனர். ஆனால் அவர்கள் விவசாயத்தை மறக்கவில்லை. நாட்டில் அவசியமான உணவை தொடர்ந்து அதற்கான நாடு நன்றி செலுத்தும் வகையில் காணி உறுதித்தாவணம் வழங்கப்படுகின்றது. ஸ்வர்ண பூமி ஜெயபூமி பத்திரங்களை வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அப்படியே இருக்கலாம். காணி உறுதி பத்திரம் பெற விரும்பும் எவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த காணி உறுதி பத்திரம் வழங்குவது அடுத்த ஆண்டு முதல் காலாண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். உலக வளர்ச்சியுடன் நாம் நவீன துறைகளுக்கு திரும்ப வேண்டும். நமது ஏற்றுமதி துறையை முன்னேற்றுவதோடு விவசாயம் குறித்து நவீன முறையில் மீண்டும் சிந்திக்க வேண்டும். 1972 ஏற்றுமதி விவசாய தொழில் வீழ்ச்சி அடைந்தது. இம்முறை வழங்கப்படும் காணி உறுத்தாவணத்துடன் ஏற்றுமதி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இங்கு விளையும் பொருட்களை விநியோகிக்க கமநல சேவை மையங்களுக்கு பதிலாக கமநல நவீன மயமாக்க சேவை மையங்களை ஏற்படுத்த வேண்டும்.
பயிரிடப்பட்ட பயிர்களை பாதுகாத்து வைக்கும் திறன் மற்றும் தேவைப்பட்டால் ஏற்றுமதி செய்யும் திறன் ஆகியவற்றையும் தீர்மானிக்க முடியும். அடுத்த 10 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகை வேகமாக அதிகரிக்கும். தேவையான உணவை வழங்குவதன் மூலம் நீங்கள் அதிக அந்நிய செலவாணி சம்பாதிக்கலாம். அனைத்து கிராமங்களையும் ஏற்றுமதி கிராமங்களாக முன்னேற்றி ஏற்றுமதி பொருளாதாரத்துடன் ஒன்றிணைப்பதன் ஊடாக அதிக அந்நிய செலவாணியை பெற முடியும். එහෙනම් ආණ්ඩුවේ තියෙන ඉඩන්නම් අපි දෙන්නම් ඒක වැඩ කටයුතු කරපුවාට එච්චරයි. මොකද්ද ප්‍රශ්නේ? ඉතින් රට මෙහෙම නැගලා එනකොට ඒ අයටත් මේක දෙන එක වැරද්දක්. ඒ අයිතිය දෙන්නේ රටේ ස්තුතිය දෙනවා ගොවි මහත්තයන්ට. සමහරු මගෙන් ඇහුවා ඇයි මෙහෙම කරන්න කියලා. ආණ්ඩුවට නැති වෙනවාද කියලා. මම කිව්වා මොකද්ද ආණ්ඩුවට නැති වෙන්නේ? මේ රටේ නීතිය කැළෑවැදී ඉතින් පොදු උදයාචි ජනතා නියෝජිතයෝ ඉතින් පොදු උදයාචිය වඩමැති මහාන ආලුනර් මකිපාල ඛේරත් நாட்டில் காட்டு சட்டம் அரங்கேறியிருந்த நேரத்தில் அந்த சவாலை ஏற்று பொருளாதார சவாலில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதில் ஜனாதிபதி ஆற்றிய பங்கு பாராட்டத்தக்கது. உரிமைய வேல திட்டத்தின் கீழ் இந்த நாட்டு விவசாயிகளின் காணி உரிமை நிபந்தனையின்றி வழங்கப்படுகின்றது. ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு கொண்டு வந்து உலகில் இழந்த இலங்கையின் இடத்தை மீட்டெடுக்க பாடுபட்டு வருகின்றார். அவரது அரசியல் வாழ்வின் முதிர்ச்சியை காட்டுகின்றது. අහිමි වුණ උරුමයක් ලබා දෙන්නට ඔබතුමා අද පැමිණලා තියෙනවා. මේ රට විතරක් නෙමෙයි ඔබතුමා ගොඩනැගුවේ, ආර්ථිකය විතරක් නෙමෙයි ඔබතුමා ගොඩනැගුවේ, ඔබතුමා ලෝකයේ අපිට අහිමි වුණ යම් කිසි විදිහක ඒකේ තිබුණ මතයන් දුර්මත බවට. தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க. மக்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்குவதை ஜனாதிபதி இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளார். இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் காணி உரிமை வழங்க வேண்டிய தேவை அவருக்கு உள்ளது. இது தொடர்பில் ஆராயப்பட்டு 2023 பட்ஜெட்டில் ஆவணத்தில் சேர்க்க முயற்சி செய்தார். ஆனால் அப்போது நாட்டு நிலவிய சூழ்நிலை காரணமாக இந்த பரிந்துரையை கொண்டு வர முடியவில்லை. இப்பகுதி விவசாயிகளின் முக்கிய தேவைகளில் ஒன்று விவசாயத்திற்கு தேவையான உரம் இல்லாமையாகும். ஆனால் ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் உரத்தை விவசாயிகளுக்கு தேவைக்கேற்ப வழங்க ஏற்பாடு செய்தார். ප්‍රමාණය 2024 ආයවැයට ඔබතුමා වෙන් කරන්න තීන්දුව කරා. අපිට தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாயக. பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டு நிவாரணங்களை வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனாதிபதி தனது அரசியல் முதிர்ச்சியை காண்பித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற வாய்ப்பு உள்ளது என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஆண்டு செப்டம்பர் 16 முதல் அக்டோபர் 17 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற வாய்ப்பு உள்ளது என தேர்தல் ஆணையாளர் RMAL ரத்நாயக தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உறுதியான திகதி எதிர்வரும் ஜூலை மாதத்தில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசமைப்பு சட்ட கட்டளைமைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் அரசமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை முழுமையாக பின்பற்றியே தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அத்தியாவசிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. தேர்தலுக்கான ஏனைய நடவடிக்கைகளுக்கான நிதியை பெறுதல், ஆவணங்களை தயாரித்தல் போன்ற நடவடிக்கைகளை அடுத்த வருடம் ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2025 ஆம் ஆண்டிலேயே பொது தேர்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல்களை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாவீர நாளான இன்று வடக்கு கிழக்கில் நிலைவேந்தல் நிகழ்வு இடம்பெறவுள்ளன. தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி தமது இன்னுயிர்களை ஈகை செய்த வீர மறவர்களை உணர்வு எழுச்சியுடன் நினைவேந்தும் மாவீரன் நாள் என்றாகும். அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவீர தின நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. இன்று மாலை 6-5 மணிக்கு ஆலயங்களில் மணியோசை எழுப்பப்பட துயிலும் இல்லங்கள், வீடுகள், பொது இடங்களில் சுப நேரத்தில் சுடர் ஏற்றப்பட உள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தினத்தை முன்னிட்டு புதுக்குடியிருப்பில் கதவடைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மாவீர தினத்தை முன்னிட்டு மாவீரர்களை கௌரவிக்கும் முகமாக வளமை போன்று என்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினர் முழுமையான கதவடைப்பை மேற்கொள்கின்றனர். புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவீனீதன் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இன்றைய தினம் மருந்தகங்கள் தவிர அனைத்து கடைகளும் பூட்டப்பட்டிருக்கும் என பொதுமக்களுக்கு அறிய தருவதாக நவநீதன் தெரிவித்துள்ளார். அதேவேளை மாவீரர்களுக்கான அஞ்சலி நினைவுகளில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் மாவீரரின் பெற்றோரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் மாவீரர்களின் பெற்றோரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது 75 மேற்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. இதன்போது உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பொதுச் சுடரேற்றப்பட்டது. அஞ்சலி உரைகள் இடம்பெற்றதுடன் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி வெந்நீர் பகுதியில் சுற்றுலா மையம் கவனிப்பாராற்ற நிலையில் உள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வெந்நீர் பகுதியில் 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுற்றுலா மையம் கவனிப்பார் ஆற்ற நிலையில் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தினால் குறித்தெடுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடை நிதியில் இருந்த சுமார் 6 பில்லியன் ஒதுக்கீட்டில் வெந்நீர் பகுதியில் அமைக்கப்பட்ட சுற்றுலா மையம் வடக்கு மாகாண முதலமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது. வெந்நீர் குள பகுதி பறவைகள் சரணாலயமாக காணப்படுகின்றமையால் வெந்நீர் குளத்தை அண்டிய பகுதியிலே இச்சுற்றுலா மையம் திறந்து வைக்கப்பட்டது. சுற்றுலா மையம் எந்தவித பயன்பாடின்றி காணப்படுவதாகவும் இங்குள்ள பொருட்கள் களவாடப்பட்டுள்ளதாகவும் அதைவிட மிக மோசமான சட்டவிரோத செயற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாகவும் பிரதேச வாசிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.